அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வந்து இரண்டாம் பாகமும் கையிருப்பு பணமும் அப்படிங்கிற பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். இரண்டாம் பாகமும் பணமும் அதாவது கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் நமக்கு ஒரு பழமொழி ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு இருக்காரு. அப்போ பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு 12 பாவத்தில் ரொம்ப முக்கியமான பாவம் எதுனா 1வது வீடுன்னு சொல்லுவோம். 1வது வீடுங்கிறது உயிர் அப்படிங்கிறது 1வது வீட்டோட காரகம். 2வது வீட்டோட காரகம் வந்து சக்தின்னு சொல்லுவோம். சக்தி அப்படிங்கிறது 2வது பாவத்தோட காரணம். அதாவது இந்த உயிர் இருக்கணும் அப்படின்னா உடம்புல சக்தி இருந்தால் தான் உயிர் இருக்க முடியும். அதாவது உயிர் வந்து உடம்புல இருக்கணும் அப்படின்னா இந்த உடம்பு இயங்கணும். இந்த உடம்பு இயங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி அப்படிங்கிறது தான் 2வது வீடு. ஓகேங்களா? அப்போ அந்த சக்தி எப்படி கிடைக்குதுன்னா உணவு மூலமாக தான் கிடைக்குது. இந்த சக்தி என்பது உணவு மூலமாக தான் கிடைக்குது. அந்த உணவு எப்படி கிடைக்குதுன்னா பொருளாதாரத்தின் மூலமாக தான் கிடைக்குது. அதாவது இன்னி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே பண்டை மாற்று மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினாங்க. இப்போ தான் பணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடுது. ஓகேங்களா? அப்போ அந்த 2வது பாவங்கிறது சக்தின்னு சொல்கிறோடனே அந்த சக்தியை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். சக்தி அப்படிங்கிறத 2 வகையாக பிரிக்கலாம். இதில் அகம்புறம்னு, அகம்னா உடலில் உள்ள சக்தி, அகம்ங்கிறது உடலில் உள்ள சக்தி. புறம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருளாதாரம். ஒருத்தர் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னா எதை வச்சு சொல்றோம்? அவர் வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்காரு, சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றோம்னா அவர் உடம்புக்கு உள்ள இருக்கிறத உடல் பலம். அதாவது ஒரு 50 கிலோ வெயிட் ரொம்ப ஈஸியாக தூக்குறாருன்னா அது உடம்புல உள்ள சக்தி. ஓகேங்களா? ஒரு 50 பேருக்கு வேலை தராருன்னா அவருக்கு இருக்கிற பொருளாதாரம். ஒரு அவர் சொல்றது ஒரு 50 பேர் கேட்குறாங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற பொருளாதாரம். ஏன்னா அதுக்கு ஆதாரங்கிறது இந்த பொருளாதாரம் தான். ஒரு நம்ம அதாவது நம்ம ஜாதகத்தில் 2, 6, 10ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா பொருள் ஸ்தானம் சொல்லுவோம். 2, 6, 10 நம்ம பொருள் ஸ்தானம் சொல்லுவோம். 2 விட 6 வலிமையானது, 6 விட 10 வலிமையானதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 2, 6, 10ங்கிறதுல ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த 2வது பாவம் தான் இந்த பொருள் அப்படின்றது. ஏன்னா இந்த ஒற்றைப்படை பாவத்தை வைத்து வரக்கூடியது அகம் சார்ந்ததுன்னு சொல்கிறோம். ஒற்றைப்படை பாவத்தில் அடுத்தடுத்த பரிணாமங்களை அகம் சார்ந்த பாவம் சொல்கிறோம். இரட்டைப்படை பாவத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த பரிணாம பாவங்களுக்கு நாம் புறம் சார்ந்த பாவங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த 2வது பாவங்கிறது லிக்யூடு கேஷ். லிக்யூடு கேஷ்னா அதான் எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் 2வது பாவம். அது அது பணமாக கூட இல்லை, எளிதில் பணமாக்கக்கூடிய எது இதெல்லாம் ஈஸியாக பணமாக மாற்றக்கூடியதோ ஒரு ஸ்டாண்டர்டு வேல்யூ. இந்த இந்த பொருளுக்கு உண்டான வேல்யூ வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் 2வது வீடு. இது என்ன சொல்லுவோம்னா நம்ம பழைய தமிழ் வார்த்தையில் திரவியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திரவியம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஒரு பழமை சொல்லுவாங்க. திரவியம் அப்படிங்கிறது என்னன்னா இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா லிக்யூடு கேஷ் அப்படின்னு சொல்லுவோம். லிக்யூடு கேஷ்ங்கிறது என்னன்னா அந்த எப்படி ஒன்றா கையாளலாம். அந்த லிக்யூடு கேஷுங்கிறத நாம் எப்படி ஒன்றா கையாளலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா ஒரு லிட்டரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அதில் 100 மில்லி தண்ணி நீங்கள் குடிச்சிட்டீங்க, மீதி 90 மில்லி தண்ணியை வந்து நீங்கள் எப்படி வேணால் குடிக்கலாம். காலையில் 10 மணிக்கு ஒரு 100 மில்லி, அப்புறம் ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 100 மில்லி, ஒரு 4 மணிக்கு ஒரு 100 மில்லி, 9 மணிக்கு ஒரு, நைட் ஒரு 7 மணிக்கு 100 மில்லி, இப்படி எப்படி வேணால் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி குடிச்சிட்டே வரலாம். இதுதான் வந்து 2வது பாவத்தோட காரகம். ஓகேங்களா? 2வது பாவம் திரவியம் அப்படிங்கிறது லிக்யூடு கேஷ், அது எப்படி வேணால் பயன்படுத்தலாம், நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த 2 என்பது லக்னத்துக்கு சாதகமான பாவங்கிறதால லக்னத்துக்கு அது துணை நிற்கக்கூடிய பாவம் தான். 2வது இடங்கிறது லக்னத்தை கெடுக்கிற பாவம் இல்லை. லக்னத்துக்கு எடுக்கிற பாவம் 4, 8, 12 தான்.
அப்போ அந்த 2, 6, 10 பொருள்னு சொல்கிறோம். நாலாவது பாவத்தை நம்ம சொத்துன்னு சொல்லுவோம். நாலாம் பாவங்கிறது என்னன்னா அது ரிஜிடிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய பொருட்களை ஒன்றா சேர்ந்து ஒரு பில்டப்பாக ஒரு மோல்டடாக பண்ணுறது தான் அந்த நாலாம் பாவம். நாலாம் பாவங்கிறது நிறைய பொருட்களை பொருட்களோட பிணைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஒரு வாகனம் அப்படிங்கிறது நாலாவது பாவம்னா அந்த வாகனத்தோட உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு பொருளாக மாற்றுறது தான் அந்த நாலாம் பாவம். அப்போது அந்த வாகனத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினா மொத்தமாக தான் பயன்படுத்தணும். ஆனால் அந்த 1 லிட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியை நாங்கள் சிறிது சிறிது கூட பயன்படுத்தலாம். அதுதான் இந்த 2ம் பாவத்துக்கும் 4ம் பாவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த 4ம் பாவங்கிறது லக்னத்துக்கு பாதகமான பாவமாக போயிருந்தால லக்னம் அதை முழுசாக பயன்படுத்த முடியாது. இந்த 4ம் பாவங்கிறத லக்னம் வந்து முழுசாக பயன்படுத்த முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 4ம் பாவங்கிறது 2ம் பாவத்தோட பரிணாம பாவங்கிறதால அது வந்து நம்ம பொருளாதார செக்யூரிட்டிக்கு அது நல்ல ஒரு வலுவான அமைப்பாக போயிடுது. இந்த மாதிரி பார்க்கும்போது 2ம் பாவங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா திரவியம், அதாவது லிக்யூடு கேஷ். அப்போ 2வது பாவத்துடைய உபநட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஜாதகத்தில், இதுதான் என்ன ஆகுதுன்னா ஒருத்தருடைய ஃபைனான்சியல் பொட்டன்ஷியல் என்ன, ஒருத்தருடைய பொருளாதார சம்பந்தமான வகையில் அவருக்கு என்ன கொடுப்பனை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த 2வது பாவம் தான் ஒரு ஜாதகத்தில். 2வது பாவம்னா 2வது பாவத்துடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா. 2வது பாவத்துடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபநட்சத்திரம் இந்த 3 கிரகம். உதாரணத்துக்கு 2வது பாவங்கிறது ஒரு மேஷத்தில், இது மேஷ ராசின்னு வச்சுக்கோங்க, இந்த மேஷ ராசியில் ஒரு 10 டிகிரியில் விழுது, 10 டிகிரியில் 2வது வீடு, சாரி இது லக்னம் இல்லை 2வது வீடு, லக்னம் இல்லை 2வது வீடு, மேஷத்தில் 10 டிகிரி விழுது. இது ஆளக்கூடிய கிரகம் என்னென்னா செவ்வாய், இது ராசி அதிபதி. அதுக்கப்புறம் இதனுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னா உங்களுக்கு கேது. உபநட்சத்திரம் யாருன்னா சனி. இப்போ இதில் 2 கிரகம் இது நட்சத்திரம் அப்படிங்க இந்த ராசி அதிபதி நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். இந்த ராசி அதிபதியை நாம் வந்து விட்டுறோம். இந்த ராசி அதிபதி அவ்வளோ வலுவான பிளானட் இல்லை அப்படிங்கிறதால அது விட்டுறோம் நம்ம. இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். உபநட்சத்திரம் ஏதோ ஒரு பிளானட் இருக்குன்னு வச்சுக்கலாம், என்ன பிளானட் நான் சொல்லிடுறேன். 2ம் பாவத்துடைய ராசி அதிபதினு பார்க்கும்போது கேது, நட்சத்திர அதிபதினு பார்க்கும்போது சார் ராசி அதிபதி செவ்வாய், நட்சத்திர அதிபதி கேது, உபநட்சத்திரம் சனி, உபநட்சத்திரம்னு பார்க்கும்போது மீண்டும் கேதுவோ அல்லது புதனோ வரும். கேதுன்னு வச்சுக்கங்களேன், கேது தான் நினைக்கிறேன், வந்துடும். இப்போ பாருங்க இந்த ராசி அதிபதி என்பது ஒரு கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி, இது வந்து பெரிய அளவுக்கு அந்த ஜாதகத்துக்கு பலனை தராது. ஏன் அப்படின்னா அது 30 டிகிரி வரைக்கும் இருக்கு இல்லையா, 30 டிகிரி வரைக்கும் இருக்கிற அமைப்புங்கிறது அவ்வளோ ஒரு டைலூட் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ இதை விட்டுடுறோம் நம்ம. ஏன்னா நாம் ஃபாலோ பண்ணுறது உயர்கணித சார ஜோதிடம்ங்கிறதால நாம் போயிட்டு இங்கே ராசியை போயிட்டு பார்த்தோன்னா என்ன ஆகும், நம்ம டைலூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நட்சத்திரம் இதுக்குடைய பங்களிப்பு எவ்வளோனா 15% தான். ஏன் 15% சொல்கிறோம், இந்த நட்சத்திரம் என்பது கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துலேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அதனால் இது வந்து இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பேண்டு தான். இது உபநட்சத்திரம்ங்கிறத நம்ம 60% சொல்கிறோம். இது வந்து 2வது பாவத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பாவத்துடைய ஆரம்ப முனையோடைய நட்சத்திரம், அதை விட வலுவானது உபநட்சத்திரம். உபநட்சத்திரங்கிறத 25% சொல்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த ஃபைனான்சியல் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது தனநிலைக்கான கொடுப்பனை அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சனிக்கு தான் இருக்குது. அதனால்தான் நம்ம புத்தகங்கள் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறது, இந்த சனி அதாவது எல்லா விஷயத்துக்கும் பாவத்துடைய ஆரம்ப முனையுடைய உபநட்சத்திரத்தையே சொல்கிறோம். ஒருவேளை இது கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் போய் பார்க்கலாம். அதனால் ஆரம்ப நிலை அன்பர்கள் வந்து வெறும் பாவத்துடைய உபநட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த உபநட்சத்திரம் தான் ஒருத்தருக்கு இரு பணம் சம்பந்தமான விஷயத்தை நிர்ணயிக்குது. இது ஒரு பொது விதி. ஏன்னா 2வது பாவத்தோட உபநட்சத்திரம் வந்து உங்களுக்கு கெட்டு போச்சுன்னா பணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதாவது 2வது பாவங்கிறது 2வது பாவத்தோட உபநட்சத்திரம் இப்போ சனின்னு வச்சுக்கிங்களேன், இந்த சனி ஏதோ சில பாவங்கள் அது நின்ற நட்சத்திரம் வந்து ராகு, உபநட்சத்திரம் குரு. இப்போ 4வது வீட்டையும் 6வது வீட்டையும் தொடர்பு கொள்ளுது. நட்சத்திரம் வந்து 6, சனி நின்ற நட்சத்திரம் வந்து ராகு, உபநட்சத்திரம் குருன்னு வரும்போது இங்கே 4, 6 தொடர்பு கொள்ளுது. இந்த 4, 6ங்கிறது 2வது வீட்டுக்கு சாதகமான வீடுங்கிறதால இங்கே 2வது வீடும் டெவலப் ஆகிட்டு 4, 6ங்கிறது டெவலப் ஆகுது. அப்போ இவருக்கு 2ம் பாவத்தோட கொடுப்பனை வந்து வலுவாக இருக்குது.
கொடுப்பனை வலுவா இருக்குன்னா என்னன்னா, இவருக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட இரண்டாவது பாவத்துக்கான பாத்திரம் என்பது ஓட்டை இல்லாத பாத்திரம். அதாவது இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு பாத்திரம், இதில் இதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தா அந்த தண்ணி வந்து லீக் ஆகாமல் அப்படியே இருக்கக்கூடியது தான். அதாவது என்ன அப்படின்னா, இரண்டாம் பாவம் வலுவாக இருக்குதுங்கிறது பொருளாதாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. நீங்கள் கேட்கலாம், கொடுப்பினீங்கன்னா அது ரொம்ப வலுவானது தானே சார், ஏன் சார் நீங்கள் 30% அப்படின்றீங்கன்னா, ரெண்டாவது பாவத்துடைய சப்லாடு அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தை விட இந்த சப்லாடு இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எல்லாரும் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. இதனுடைய நட்சத்திரத்தில் ஒரு 4 கிரகம் 5 கிரகம் இருந்தால் என்னென்னா பணம் வரக்கூடிய வழி அதிகரிக்கும். அதாவது இரண்டாவது பாவம் இந்த மாதிரி மற்ற பாவங்களையும் தொடர்பு கொள்ளும் போது மற்ற பாவங்களை தொடர்பு கொள்ளுதல் மற்ற பாவங்களை தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது பணம் போகக்கூடிய வழி. அதாவது இவருக்கு இரண்டாம் பாவம் 4 தொடர்பு கொண்டா என்ன மீனிங்னா, இவருடைய பணம் சொத்துக்களாக மாறுகிறது. இரண்டாம் பாவம் 6 தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சொத்து மேலும் விருத்தி அடைகிறது அப்படிங்கிறோம். அதாவது இரண்டாம் பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்துக்கு பணம் செல்லும். அப்படின்னா என்னத்தான், தன்னுடைய கையிருப்பு பணம், இரண்டாம் பாவங்கிறது கையிருப்பு பணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கையிருப்பு பணம் 4 வளருவதை குறிக்கிறது. இந்த கையிருப்பு பணம் என்பது 4 இவருக்கு வளர்ந்துக்கிட்டே செல்கிறது. அதனால இவருக்கு இரண்டாம் பாவத்தில் கொடுப்பினை சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பணத்தை எப்படி வந்திருக்கிற பணத்தை எப்படி காப்பாற்றி கொள்வது அப்படிங்கிறது தான் இரண்டாம் பாவத்துடைய கொடுப்பினைங்கிறது. நம்ம கையில் இருக்கிற பணத்தை நாம் எப்படி காப்பாற்றி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் ரெண்டாம் பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய விளைவு. இது இந்த சனியோட சாரத்தில், அதாவது ரெண்டாம் பாவம் மற்ற பாவங்களை தொடர்பு கொள்ளுதல் வந்து பணம் செல்லும் வழி. இது வந்து பணம் செல்லும் வழி, ஓகேங்களா. இது நிறைய பிளானட் ஒரு ஜாதகத்தில், அதாவது குரு அப்படின்ற பிளானட் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கு, சூரியன் அப்படின்ற பிளானட் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கு, ராகு அப்படின்ற பிளானட் குருவோட நட்சத்திரத்தில் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்கு, புதன் அப்படின்ற பிளானட் ராகுவோட நட்சத்திரத்தில் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. இந்த மாதிரி சனியோட நிறைய பிளானட் தொடர்பு கொள்ளும் போது என்னன்னா, இந்தந்த கிரகங்கள், குரு வந்து சனியோட வேலையை செய்யுது, சூரியன் வந்து சனியோட வேலையை செய்யுது, ராகு வந்து குருவோட வேலையையும் சனியோட வேலையையும் செய்யுது. அப்ப சனியோட வேலையை செய்ய அதிகாரத்தை ராகு பெற்றுக்கொள்கிறார், புதனும் பெற்றுக்கொள்கிறது. அப்ப இந்த 4 சனியோடைய வேலையை செய்யறதால இரண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இரண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழி வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல இரண்டாவது பாவத்துல கொடுப்பனை மட்டுமே அங்க வந்து ஒருத்தர் ஏழை பணக்காரர் அப்படின்னு சொல்றது இல்லை. அதாவது இரண்டாவது பாவம்னே நீங்க பணம் எடுத்தீங்கன்னா அதுல ரெண்டு விதமான காரகம் இருக்கு. இரண்டாவது பாவத்தை நீங்க பணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்கொள்ளும் போது பணம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்துல காரகம். இத பணத்தை அனுபவிக்கும் யோகம், பணத்தை அனுபவிக்கும் யோகம், இது வந்து அகம் சார்ந்தது. பணத்தை பாதுகாக்கும் திறன், பணத்தை பாதுகாக்கும் திறன் அப்படிங்கிறது புறம் சார்ந்தது. அதாவது என்னன்னா, இரண்டாவது பாவம் லக்னத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய பணத்தை நாம் நன்கு அனுபவிக்கிறோம். அதாவது லக்ன பாவங்கிறது அனுபவித்தல் ஒரு காரகம் இருக்கு இல்லையா. அப்ப இரண்டாவது பாவம் லக்னத்துக்கு சாதகமான ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய பணத்தை நாம நல்ல அனுபவிக்கக்கூடிய நிலையில இருக்கும். இரண்டாம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். நாம் அனுபவிக்காம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பணத்தை பாதுகாத்தல் என்ன அர்த்தம்,
ஒருத்தர் கையில் ஒரு 100,000 ரூபா கையில் கொடுத்துட்றோம் பணத்தை, அந்த பணத்தை அவர் செலவு பண்ணாமல் அந்த பணத்தை வீணடிக்காமல் அந்த பணத்தை பத்திரமாக வச்சுருக்காரு இல்லையா, அதுதான் பணத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இரண்டாவது வீடு எப்படி இருந்தானா, இப்போ இரண்டாவது வீடு வந்து அனுபவிக்க முடியாமல், அதாவது லக்னத்தை கெடுக்கிற மாதிரியோ அல்லது லக்னத்துக்கு ஒரு ஆப்போசிட் லக்னத்தோடைய வலிமையை குறைக்கக்கூடிய பாவங்கள்னு பார்க்கும்போது இரட்டைப்படை பாவங்கள். அப்போ இரண்டாவது பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அது என்ன ஆகுதுன்னா, பணத்தை அனுபவிக்கிற யோகம் குறைந்து அதை பாதுகாக்கக்கூடிய யோகம் அதிகமாகிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே இரண்டாம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் நல்லது. ஏன்னா இரண்டாவது பாவம் பணம் அப்படிங்கிறது அனுபவிக்க என்ன குறைஞ்சிக்கிட்டே ஆகும், அந்த பொட்டன்ஷியல் வந்து வீக் ஆகிடுது. பணத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு அதிகமானால் தான் நல்லதுங்கிறது ஒரு பொது விதி. ஆனால் ஒரு சிறப்பு விதி என்னன்னா, எதுவாக இருந்தாலும் நாம் அனுபவிக்காமல் சுத்தமாக கொஞ்சம் கூட அனுபவிக்காமல் இருந்தால் அதுக்கு நமக்கு பிரயோஜனமே இல்லை. உதாரணத்தை சொல்கிற பாருங்களேன், இப்போ ரெண்டாம் பாவம் 4-6 தொடர்பு கொள்ளுது. அப்போ 4ங்கிறது லக்னத்துக்கு 70% தீமையை கொடுக்குது, 30% லக்னத்துக்கு சாதகமாக இருக்கு. 6 என்பது லக்னத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% சாதகம்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது லக்னத்தை கொஞ்சம் குறைக்குது, ரெண்டாம் பாவத்துக்கு சாதகமாக இருக்கு. அப்போ இரண்டாவது வீடு ஒற்றைப்படை இரட்டைப்படை 2-4-6 தொடர்பு கொள்ளும்போது நம்முடைய பணத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கம்மியாயிட்டு பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அதிகமாகுது. அதனால்தான் நீங்கள் நிறைய வாழ்க்கையில் இப்போ பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கிறவங்களை நல்லா நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா என்னன்னு தெரியும், அவன் வந்து அவனுடைய சொந்த பணத்தை தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருப்பான். அவனுடைய சொந்த பணத்தையே அவன் அதிகமாக செலவு பண்ணாமல் கேளிக்கை இதெல்லாம் இல்லாமல் தன்னுடைய பணத்தை சரியான வகையில் முதலீடு பண்ணவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன பழமை சொல்லுவாங்க, பணத்தை சம்பாதிக்கும் போது தான் அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த பணத்தை ஓரளவுக்கு சம்பாதிச்சிட்ட பிறகு அந்த பணமே நமக்கு ரொம்ப திறமைசாலிகளுக்கு அதுவே அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல வேல்யூ ஆகிட்டு அது அப்படியே அது மூலமாக வாடகை இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் அந்த இரண்டாவது வீடு நல்லா இருக்க ஒரு ஜாதகத்தில் அவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை நாளுக்கு நாள் உயர்த்தி கொள்வார்கள். இது ஒரு செக்ஷன், இது வந்து பணம் செல்லும் வழி. ஆனால் அதே நேரத்தில் பணம் வரும் வழின்னு பார்க்கும்போது இரண்டாம் பாவத்துடைய சப்ளாடு யாரோ அவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கும்போது பல்வேறு வழியிலிருந்து அவங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கோம். இப்போ ரெண்டு கட்டமைப்பில் எது வந்து சிறப்பு ஒரு ஜாதகத்துக்கு அப்படின்னா, ரெண்டும் இருந்தால் சிறப்பு. ரெண்டுத்தில் எது ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது கட்டமைப்பு தான். இது வந்து என்ன சொல்லுவோம், இரண்டாவது பாவத்துடைய உள் தொடர்பு அல்லது உள் விளைவுன்னு சொல்லுவோம். இரண்டாவது பாவம் தன்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இது. இரண்டாவது பாவம் எந்தெந்த பாவத்தின் வழியாக வேலை செய்கிறது, எந்தெந்த கிரகத்தின் வழியாக வேலை செய்கிறதுங்கிறது இந்த அமைப்பு. அப்போ பணம் வரக்கூடிய வழி நிறைய இருந்து பணம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை. பணம் வரக்கூடிய வழி வந்து கிட்டத்தட்ட 7-8 வழியில் வருது. ஆனால் பணம் செல்லக்கூடிய வழிங்கிறது ஒரு 2-3 வழியில் அப்படின்னும் போது அது பெரிய அளவுக்கு பாதிப்பு தருவதில்லை. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய மாணவர்களுக்கு புரியும்படியாக, ஒரு ஜாதகத்தில் இரண்டாவது பாவத்துடைய கொடுப்பினை ஒருத்தருக்கு பலவீனமாயிட்டா அவர் ரொம்ப ஏழை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இரண்டாவது பாவம் பலவீனமாயிட்டா என்னன்னா, அவர் கையில் பணத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய திறன் அவருக்கு கம்மி, அவ்வளோதான். அவருடைய ஜாதகத்தில் இரண்டாவது வீட்டை நிறைய கிரகம் தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுனா, அவருக்கு வெளியிலிருந்து ஆதரவு தர மாதிரி. இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, இரண்டாவது பாவம் பலமாக இருத்தல் என்பது ஒரு கட்சி வந்து தன்னுடைய சொந்த பலத்தில் ஆட்சி அமைக்கிற மாதிரி. ஓகேங்களா, இரண்டாவது பாவம் பலவீனமாக போயிட்டு இரண்டாவது பாவத்துடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் ஒரு கட்சி கொஞ்சம் பலவீனமாக போயிடுச்சு, தனி மெஜாரிட்டி இல்லை, ஆனால் என்னென்னா வெளியிலிருந்து மற்ற கட்சிகள் மூலமாக அதற்கு ஆதரவு தராங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு. அப்போ என்னன்னு பார்க்கும்போது, இது இந்த அமைப்பு கெட்டுப்போனால் அட்லீஸ்ட் இந்த அமைப்பு நல்லா இருக்குன்னு சொல்ல வர, ரெண்டாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் வீக்காக போயிடுச்சுன்னா, ரெண்டாம் பாவம் வீக்காக போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இரண்டாவது பாவங்கிறது 1வது வீட்டையோ 5வது வீட்டையோ 9வது வீட்டையோ தொடர்பு கொள்ளக்கூடாது. அதில் ஒன்று மட்டும் நம்ம விதிவிலக்காக எடுத்துக்கலாம், ஏன்னா லக்னத்துக்கு மட்டும் 12 என்ற தோஷம் இல்லை. அப்போ இரண்டாவது வீடு 5வது வீட்டையும் 9வது வீட்டையும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தாவே அது வந்து யோகமான ஜாதகம் தான். இரண்டாவது வீடு வெறும் 5 வெறும் 9 தொடர்பு கொள்ளாமல் இப்படி இருக்கலாம், இரண்டாவது வீடு 5-11, இரண்டாவது வீடு 3-9 அப்படி இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லை எடுத்துக்கலாம். அப்போது அந்த ஒருவேளை 5-9 தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட
இந்த இரண்டாவது பாவத்துடைய சப்லாடு யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருந்தா அது சிறப்பு. ஏன்னா வெளியிலிருந்து நிறைய கிரகங்கள் அது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதுவும் ஒரு வகையில் குடுப்பினி தான். உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன், இரண்டாவது பாவம் ஒருத்தருக்கு ஒன்பதாவது விட்டு தொடர்பு கொள்ளுது. இரண்டாவது விட்டு ஒன்பதாவது விட்டு தொடர்பு கொண்டா என்ன அர்த்தம்னா, இவருடைய பணம் எங்க போகுது, தர்ம காரியங்களுக்கு செல்லுதல், கோயில் குளம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அவர் செலவு பண்றார். ஏன்னா ஒன்பதாவது வீடு ஆன்மீகம் அப்படிங்கறதால. இதே அதே ஜாதகத்துல ஒன்பதாவது வீடு வந்து ரெண்டு தொடர்பு கொள்ளுது, நாலாவது வீடு வந்து ரெண்டு தொடர்பு கொள்ளுது, எட்டாவது வீடு வந்து ரெண்டு தொடர்பு கொள்ளுது, அதே மாதிரி வந்து ஐந்தாவது வீடு வந்து ரெண்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு என்ன பலன் பாருங்க, ஆன்மீகத்தின் வழியா அவருக்கு பணம் வருது, கட்டடங்கள் ரீதியா அவருக்கு பணம் வருது. நாலு ரெண்டுனா கட்டடங்கள் ரீதியா பணம் வருது. எட்டு எதிர்பாராத விதமா பணம் வருது, கொஞ்சம் அதர்ம வழின்னு எடுத்துக்கலாம். ஐந்தாவது வீடு கிஃப்ட் மூலமா பணம் வருது. அப்போ பணம் வரக்கூடிய வழி என்பது என்னன்னா நான்கு வழி, பணம் செல்லக்கூடிய வழி ஒரே வழி தான். அப்ப இது பரவாயில்லை. அதாவது நீங்க சில நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து ஆன்மீகம் இந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, ரெண்டாவது பாவம் கொஞ்சம் பலவீனமா இருக்கும். ரெண்டாம் பாவம் நான் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளோட எனக்கு தொடர்பு இருந்தது, அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தோன்னே ரெண்டாம் பாவம் ரொம்ப பலவீனமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு மகான், அவர் சென்னையில் ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டியிருக்காரு ஈசிஆர் ரோட்டில். அவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் ஒன்பது தொடர்பு கொண்டிருக்கும். ஆனால் அதே அவர் ஜாதகத்தில் ஒன்பதாவது பாவமும் ரெண்டு தொடர்பு கொண்டிருக்கும், நாலாவது பாவமும் ரெண்டு தொடர்பு கொண்டிருக்கும், பத்தாம் பாவமும் ரெண்டு தொடர்பு கொண்டிருக்கும். காரணம் என்னென்னா, அவர் வந்து அவர் கோயிலில் வந்து அன்னதானத்தை டெய்லி பண்ணிகிட்ருக்கார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் சாப்பிட்டுருக்காங்க கோயிலில். அப்போ ரெண்டாம் பாவம் வந்து ஒன்பது தொடர்பு கொண்டதால் தான தர்மங்கள் நிறைய பண்ணுறாரு. அதேமாரி தர்மமாகவும் அவருக்கு நிறைய பணம் வருது. ஏன்னா ஒன்பது வந்து ரெண்டு தொடர்பு கொள்ளுது என்பது தர்மத்தின் வழியாக அந்த பணம் வரக்கூடிய சோர்ஸ். அப்போ என்ன அப்படின்னா, இங்கே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஐட்டம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் இரண்டாவது பாவம் பலவீனம் அடைந்தால் அந்த பாவம், உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவம் வந்து மூணு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிங்களேன், இது என்ன மீனிங் அப்படின்னா, ஜாதகர் தன்னுடைய பணத்தை தகவல் தொடர்பு, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், பயணங்கள் வழியாக செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஜாதகத்தில் மூணாம் பாவமாக ரெண்டு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன அர்த்தம், அதே பணத்தை மூணாம் பாவம் வழியாக அவர் பெறுகிறார். அதாவது தகவல் தொடர்பு, பயணங்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தமான வகையில் ஜாதகர் தன்னுடைய பணத்தை பெறுகிறார்னு எடுக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த அமைப்பும் இந்த அமைப்பும் ஓரளவுக்கு டேலி ஆகிறதால இது வந்து ஒரு தோஷம்னு சொல்ல முடியல, இது வந்து ஒரு ஒரு கெட்ட அமைப்புன்னு சொல்ல முடியல. நம்ம எந்த வகையில் செலவு பண்ணுறோமோ அந்த வகையில் மீண்டும் தனக்கு பணமாக வருதல் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்து என்னுடைய ஜாதகத்தில் கூட இரண்டாவது இப்படி தான் இருக்கு. அநேகமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னுடைய ஜாதகம், இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். இரண்டாவது வீடு வந்து என்னுடைய ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டு தான் தொடர்பு கொள்ளுது. ஐந்து ஒன்று மூணு ஒம்பதும் தொடர்பு கொள்ளும், ஐந்துனே வச்சுக்கங்களேன். அப்போ இரண்டாவது வீடு ஐந்தும் தொடர்பு கொள்ளும்போது பணம் வந்து பொழுதுபோக்கு, கலை, விளையாட்டு சம்பந்தமான விஷயத்துக்கு செலவு செய்வார் அப்படின்னாவது. ஐந்தாவது பாவங்கிறது அதே மாதிரி ரெண்டாக தொடர்பு கொள்ளுது. அப்போ வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நான் வந்து ஜோதிட சம்பந்தமான புத்தகம் நிறைய வாங்குவேன். வீட்டில் வந்து ஜோதிடம் சம்பந்தமான புத்தகங்கள், சாஃப்ட்வேர், இதுக்கெல்லாம் வந்து என்னுடைய வருமானத்தில் ஒரு 50% இதுக்காகவே ஒதுக்கணுங்கிறது ஒரு கொள்கை முடிவு அந்த காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஐந்தாவது பாவம் ரெண்டு தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவத்தின் வழியாக வருமானமும் வருது. ஐந்தாவது பாவம் மட்டும் இல்லை, ஜாதகத்தில் 11வது பாவமும் ரெண்டு தொடர்பு கொள்ளும். கீழே கிரகங்களில் ஒரு 4 கிரகம் ரெண்டு தொடர்பு கொள்ளும். அப்போ அந்தந்த கிரகங்கள் வழியாக வருமானம் வருது அப்படின்ற மாதிரி. அதனால் ஏன்னா நிறைய பேர் என்னுடைய மாணவர்கள் வந்து தனியாக என்கிட்ட ஃபோன் பண்ணிக்க, சமீபத்தில் ஒரு ஒரு போன வாரம் கூட ஒரு மாணவர் கேட்டார், ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் ஜாதகம், ஒரு நடிகருடைய ஜாதகம், அவருடைய ஜாதகத்தில் ரெண்டாவது பாவம் வீக்காக இருந்தது. ரெண்டாவது பாவம் வீக்காக இருக்கு சார், பட் அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு சார், எப்படி சார் என்கிட்ட கேட்டார். அவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் வீக்கு தான், ஆனால் அந்த ரெண்டாம் பாவத்துக்கு சாதகமான பாவங்களையும் ரெண்டாம் பாவத்தையும் கிட்டத்தட்ட 6 கிரகம் தொடர்பு கொண்டது. அப்போ அவருக்கு பணம் செல்லக்கூடிய வழி ஒரு வழியாக இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழி கிட்டத்தட்ட 6 வழி 7 வழி ஆகிடுது. அதனால் இங்கே என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு நாம் இரண்டாவது பாவம் பாவத்துடைய கொடுப்பினை பலவீனமாக போயிட்டதால் அதை வைத்து ஒருத்தரை ஏழைன்னு சொல்லக்கூடாது. அவர் பணத்தை நல்லா அனுபவிப்பார். ரெண்டாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் பலவீனமாக போயிச்சோ அவங்க தன்னுடைய பணத்தை நன்றாக அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அடுத்த ரூட் என்ன அப்படின்னா, இரண்டாவது பாவத்தை நிறைய பாவங்களும் நிறைய கிரகங்களும் தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுனா, அந்த பணத்தை அனுபவிக்கிற யோகங்கிறது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அமைப்பு தான்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீடு 8-12 தொடர்பு கொள்ளதுன்னு வச்சுக்கங்களேன், இது நல்ல அமைப்பா அப்படின்னா இரண்டாவது வீடு லக்னத்துக்கு கெடுதலான பாவமாக போயிடுச்சு. 8-12 என்பது லக்னத்துக்கு கெடுதலான பாவமாக போயிட்டதால இப்போ என்னன்னா இந்த பணம் இருந்தும் இவர் அனுபவிக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய தம் ரூல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம வகுப்பில் படிக்கிற அனைவருக்கும் தெரியும் அந்த தம் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் சொல்லுவேன். நான் இந்த 4 ரூலை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஈஸியாக புரியும். 2, 4, 6, 10 1, 3, 7, 11 5, 9, 8, 12 இதில் ரெண்டாவது பாவம் இரட்டைப்படை பாவம், அது 2, 4, 6, 10 தொடர்பு வரும்போது ரெண்டாவது பாவமும் நல்லா இருக்கிறது, லக்னத்தையும் அது கெடுக்கலை. ஏன்னா லக்னத்தை கெடுக்கிற பாவங்கிறது 8-12 தான ஒழிய 2, 4, 6, 10 இல்லை. அப்போ இவருடைய பணத்தை இவர் ஓரளவுக்கு அனுபவிப்பார், ஆனால் சேமிப்பு கூடிய அமைப்பு வந்து ரொம்ப வலுவாக இருக்கும். இதே 1, 3, 7, 11 பார்க்கும்போது பணத்தை அனுபவிக்கிற யோ அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சேமிப்புற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 5, 9 பார்க்கும்போது தன்னுடைய பணத்தை நல்லா அனுபவிப்பார். ஒருத்தர் பணத்தை நல்லா அனுபவிக்கிறாருன்னா அவர் பரதேசி அப்படிலாம் இல்லை, அது பணத்தை நல்லா அனுபவிக்கிறாருன்னா அவர் வந்து ரொம்ப பரதேசி அப்படிலாம் இல்லை, அவர் பணம் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். அவர் அனுபவிக்கிற யோகம் அவருக்கு இருக்கு, நாளுக்கு நாள் தன்னுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி ஆகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பணம் வரக்கூடிய வழி நல்லா இருந்தால் அவருக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் 8-12 வரும்போது என்ன ஆகுதுன்னா லக்னத்துக்கு அது தீமை பாவமாக போயிருந்தால அது பிரச்சனைக்குரிய அமைப்பாக போயிடுது. அந்த வகையில் நம்ம இப்போ இந்த வகுப்போட நோக்கம் என்னன்னா இரண்டாவது பாவம் பலவீனமானவர்களுக்கு நாம் அவங்க பொட்டன்ஷியல் கெட்டு போச்சு, இரண்டாம் பாவத்தில் பொட்டன்ஷியல் கெட்டு போச்சுன்னு அவசர முடிவுக்கு வராமல் இரண்டாவது பாவத்துடைய சப்லாடு யாரோ அவருடைய சாரத்தில் எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி இரண்டாவது பாவத்துடைய நட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்கள். இதை வைத்துக்கொண்டு நாம் டிசைட் பண்ணலாம். அடுத்த பார்ட்டில் வந்து இது முதல் பார்ட் இது, அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக இரண்டாவது பாவத்துடைய சப்லாட் என்ன மாதிரி இருந்தால் பொருளாதார வளர்ச்சி இருக்கும், அது நெருப்பு ராசியில் இருந்தால் என்ன, நீர் ராசியில் இருந்தால் என்ன, அது சர ராசியில் இருந்தால் என்ன, ஸ்திர ராசியில் இருந்தால் என்ன, ரெண்டாவது பாவத்துன்னு இருக்கக்கூடிய காரகன் யார், ரெண்டாவது பாவத்துக்கு நம்ம வந்து குருன்னு சொல்லுவோம் தனக்காரகனை, ஆனால் குரு இல்லை சுக்கரன் தான் ரெண்டாம் பாவத்துக்குன்னு பார்க்கும்போது மெஜாரிட்டியாக கிட்டத்தட்ட 65% சுக்கரனுக்கு போயிடும். இந்த மாதிரி விஷயத்தை அடுத்த இதில் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம மற்றபடி இது சம்மந்தமான டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்டில் போடுங்கள். கமெண்ட்டுக்கு வந்து உடனுக்குடன் பதில் அடிக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை, பொறுமையாக பார்த்துட்டு ஒரே மாதிரி கேள்வியை நிறைய பேர் கேட்டுனாங்கன்னா அந்த கேள்விக்குண்டான பதிலை அடுத்தடுத்து பதிவுகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.